ஐஎன்பிஎல் போட்டியில 2 ஆண்டுகளா தேர்வாகாத விரக்தியில தான் சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்துல இளைஞர் ஒருத்தர் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்ததா தகவல் வந்திருக்கு. இளைஞர் கத்திப்பாரா மேம்பாலத்துல இந்த மாதிரியான முடிவெடுத்தது பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்துல ஜூலை 26 வெள்ளிக்கிழமை காலை 10:15 இருக்கக்கூடிய சூழல்ல இளைஞர் ஒருத்தர் இருசக்கர வாகனத்துல வந்து விபரீத முடிவெடுத்து உயிரிழந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இளைஞருடைய இந்த முடிவு பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இதை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டதுல அந்த இளைஞர் சென்னை விருகம்பாக்கம் கிருஷ்ணா நகர் பகுதியை சேர்ந்த 23 சாமுவேல் ராஜ் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. கடந்த 2023 மற்றும் 2024 தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியான TNPL போட்டியில தேர்வாகிறதுக்காக பயிற்சி எடுத்துட்டு வந்ததாகவும், ஆனா 2 ஆண்டுகளாகவே இந்த போட்டியில இவரு தேர்வாகல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மிகுந்த மன உளைச்சல்ல சாமுவேல் ராஜ் இருந்ததா கூறப்படுது. சாமுவேல் ராஜ் சிலருக்கு கிரிக்கெட் பயிற்சியும் அளிச்சிட்டு வந்த நிலையில ராமபுரத்துல சில மாணவர்களுக்கு கிரிக்கெட் பயிற்சி கொடுத்துட்டு வீடு திரும்பும் போதுதான் கத்திப்பாரா பாலத்துல இந்த மாதிரியான முடிவு அவர் மேற்கொண்டதா கூறப்படுது. தமிழ்நாடு முழுக்க நடந்த நிறைய கிரிக்கெட் போட்டிகள்ல இவர் வெற்றி பெற்றிருக்காரு. TNPL கிரிக்கெட் போட்டியில தேர்வாகல அப்படின்ற விரக்தியில இளைஞர் இந்த மாதிரியான விபரீத முடிவு எடுத்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எந்த பிரச்சனைக்கும் விபரீத முடிவு அப்படின்றது தீர்வாகாது. அதனால யாரும் இந்த மாதிரியான முடிவை மேற்கொள்ள வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தா உடனடியா 104 அப்படின்ற உதவி எண்ணை அழைச்சு உங்களுடைய எண்ணத்தை தெரிவிங்க.